சில திறமைகள் மனிதர்களை வியக்க வைக்கும், சில திறமைகள் மனிதர்களை விழிக்க வைக்கும். திறமைகளை தன்னிடம் தேடுபவன் விழிப்படைகிறான், பிறரிடம் தேடுபவன் வியப்படைகிறான். வீரன் தோற்பது கிடையாது, கொலை ஜெயிப்பதே கிடையாது. சமூகத்தில் திறமையற்றவன் போற்றப்படுகிறான், திறமையுள்ளவன் தூற்றப்படுகிறான். திறமையற்ற மனிதனுக்கு சமூகத்தில் பல இடமுண்டு, திறமையுள்ள மனிதனுக்கு சமூகத்தில் ஒரு இடமும் இல்லை. ஏன்? திறமையற்ற மனிதனை திறமையுள்ளவனாகவும், திறமையுள்ள மனிதனை திறமையற்றவனாகவும் உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. பணம் கொடுத்துப்பார், வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். கொடுத்த பணத்தை திருப்பி எடுத்துப்பார், கிடைத்த வாய்ப்புகள் உன்னிடமிருந்து பறிக்கப்படும். 100 திறமைகளை நீ உன்னிடம் செதுக்கிவிட்டு உன் திறமை எது என்று தெரியாமல், புரியாமல், அதை நீ உணராமல் ஒரே ஒரு திறமையுடைய மனிதனை கண்டு ஆச்சரியப்படுவது ஆச்சரியமாக இல்லையா? தன் திறமை என்ன என்பதை அறிந்த மனிதன் அதில் வெகு தூரம் செல்வதை கண்டு உனக்கு வெட்கமாக இல்லையா? எமது வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாகவும், மனநிறைவு கொண்டதாகவும், மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமைய வேண்டுமென்றால் சில விடயங்கள் எமக்கு தெரியாமல் நடப்பதும் புரியாமல் இருப்பதும் தான் சிறந்தது. ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது, ஏன் பெண்மை பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது, ஏன் மரணம் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது, ஏன் சூரியன் உதிக்கிறது சந்திரனுக்கு தெரியாது, ஏன் சந்திரன் தோன்றுகிறது சூரியனுக்கு தெரியாது, ஏன் மலை பொழிகிறது வானத்துக்கு தெரியாது, ஏன் புற்கள் முளைக்கிறது பூமிக்கு தெரியாது, படைத்தவன் எங்கே இருக்கிறான் படைப்பினங்களுக்கு தெரியாது, எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது என்றாலும் வாழ்கின்றோம் ஏனென்று தெரியாது. இதுதான் உண்மை, இதுவே மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு நாணயத்தை போன்றது. அதில் ஒரு பக்கம் விமர்சனங்கள் நிறைந்திருக்கும், மறுபக்கம் திறமைகள் மறைந்திருக்கும். அதிலுள்ள விமர்சனங்களை விமர்சிக்காமலும், திறமைகளை தகர்த்திடாமலும் எமது ஒவ்வொரு எட்டுக்களையும் நிதானமாக நாம் நகர்த்தினோம் என்றால் வெற்றி நம் காலடியில். முன்னேற முடிவெடுத்து முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் முட்கற்கள் கூட படிக்கற்களாய் அமையும். வாழ்க்கையில் உன்னிடமுள்ள திறமைகளை செதுக்கி கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வியுற்றால் சிற்பி.